கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 1:66. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. இங்கே பார்க்குறோம், நம்ம யோவான் ஸ்நானகனை குறித்து தானே இந்த வார்த்தையை பார்க்குறோம். யோவானுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிறப்பிலிருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான பிறப்பு. அவனுடைய தகப்பன் வந்து சகரியா எனப்பட்ட ஒரு ஆசாரியத்துவத்தில் இருக்கும் பொழுது வந்து அவன் ஆசாரிய வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது காப்ரியல் தூதன் வந்து பிரத்யட்சமாக அவனுக்கு தரிசனமாகி இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் வந்து தீர்க்கதரிசியாக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவனுடைய தாயார் பார்த்திங்கன்னா எலிசபெத், அவள் ஒரு ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தாள். ஸோ அவங்களுக்கான வயது ரொம்ப முதிர்ந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரு தூதன் வந்து சொல்லி அதை சகரியா விசுவாசிக்காதபடினாலே அவனுடைய அவன் வந்து ஊமையாகிறான். ஸோ ஊமையான பிறகு யோவான் அது அவங்க சொன்ன மாதிரியே யோவான் பிறக்கிறான். யோவான் பிறந்து அவனுக்கு யோவான் பேரிடும் அந்த நாளில் வந்து சகரியாவோட வாய் வந்து கட்ட விழுக்கப்பட்டு அவன் மறுபடியும் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரியான ஆச்சரியமான விதத்தில் வந்து யோவானுடைய பிறப்பு இருந்ததுனாலே அந்த ஊர் மாத்திரமல்ல இஸ்ரவேல் எங்கேயுமே வந்து இதை குறித்து இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசியிருக்காங்க. எப்படிடா இப்படி வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விதத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஸோ இந்த குழந்தை வளர்ந்து எப்படி என்னவா மாறுவான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து யோவான் சிறு குழந்தையில் இருக்கிற வாழ்க்கையில் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுதே வந்து அவன் மீது வைக்கப்பட்டது. சகரியா எலிசபெத் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆவியில் நிறைந்தவர்களாய் வந்து ஒரு ஆச்சரியத்தை ஒரு ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்கனாலே அவங்க மீது இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து பெருசாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் அதை வந்து மக்கள் வந்து நியாயம் தீர்ப்பாங்க, ஸ்க்ரூட்னி ரொம்ப இருக்கும். ஏதாவது ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன இந்த ஊழியக்காரன் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த இவன் வந்து இப்படி இருக்கான், இதில் இந்த பிள்ளை வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாவிட்டால் எங்கே போகிறாங்க, யார் கூட சேர்றாங்க, அவங்க சோஷியல் மீடியா பேஜில் போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவங்களே வந்து போலீஸ்கார மாதிரி அவங்களே பின்தொந்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. எப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ யோவானுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சகரியாவே வந்து அப்புறம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், இவன் உன்னத தேவனுடைய தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு வந்து யோவானை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற காலத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யோவான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுதே வந்து அவன் மீது வைக்கப்பட்டது. ஆனால் யோவான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்த உடனே எங்கே போயிடுறான், வனாந்தரத்துக்கு போயிடுறான். வனாந்தரத்தில் போய் ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான். நம்ம லூக்கா 3:2 இறுதியில் பார்க்குறோம், வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஸோ அங்கே வந்து தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே தன்னுடைய அழைப்பில் வந்து அவன் காலடி எடுத்து வைக்கிறான். தீர்க்க தரிசனம் என்னும் அழைப்பில் வந்து அவன் காலடி எடுத்து வைத்து ஆண்டவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டு, அது மாத்திரமல்ல ஒரு அழைப்பு உண்டு. ஸோ விசுவாசி அவிசுவாசின்னு கிடையாது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அழைப்பு என்பது வந்து ஒன்று இருக்கிறது. ஸோ விசேஷமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வந்து அழைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்கணும். நம்ம வட்டாரத்தில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பு ஆண்டவர் வந்து உங்களை அழைத்திருக்க ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து எங்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஊழியத்துக்கான அழைப்பு அப்படின்னு நினச்சிருவாங்க. அது ஊழியத்துக்கான அழைப்பும் ஒன்று தான், ஆனால் அது ஒன்லி ஒன் ஆஃப் த வே, ஒன் ஆஃப் த காலிங், ஒரு விதமான ஒரு அழைப்பு தான் ஊழியத்தின் அழைப்பு. உடனே வந்து ஊழியத்தின் அழைப்பு அந்த ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிடுவாங்க. இப்போ எபேசியர்னு நினைக்கிறேன், எபேசியர் 4:4 பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். ஸோ இதுதான் அந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 5 விதமான மினிஸ்ட்ரியை வந்து செய்யணும், ஊழியர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு தான் அதில் போடப்பட்டிருக்கே தவிர தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அழைப்பில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சரி, அதுக்குள்ளே போவேன்னா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அழைப்புனா இது மாத்திரமல்ல, இந்த 5 விதமான அழைப்பு மாத்திரம்தான் கிடையாது. ஏன்னா அழைப்புனா வந்து ஒரு நல்ல தாயாக இருப்பது ஒரு அழைப்பு, ஒரு நல்ல தகப்பனாக இருப்பது ஒரு அழைப்பு, ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பது வந்து ஒரு அழைப்பு. அது மாத்திரமல்ல, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜராக ஒரு நல்ல முதலாளியாக இருப்பது உங்களுடைய அழைப்பு. வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த வியாபார தொழிலே உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டியது ஒரு அழைப்பு. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே வந்து பல கட்டங்களில் பலவிதமான அழைப்புகள் செயல்படுகிறது. செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அழைப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது மாத்திரமல்லாமல் சமுதாயம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பை வேற வைக்கிறது. யோவானுடைய வாழ்க்கையில் பார்த்த மாதிரியே சமுதாயமும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா
நம்மளுடைய அழைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் அப்படின்னா அந்த அழைப்பிலே நான் நடப்பது வந்து எதை வைத்து நான் நடக்கணும்னா, எது வந்து என்னை அந்த அழைப்பிலே நடப்பதற்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னா நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த அழைப்பில் இருந்தால் தான் அந்த அழைப்பு வந்து ஒரு வெற்றிகரமான, ஒரு சந்தோஷமான, ஒரு ஆச்சரியப்படுமான விதத்தமான ஒரு அழைப்பாக இருக்கும். ஆனால் நம்முடைய சுற்றி நடக்கிற சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகளை சார்ந்து அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும்னு நினச்சி நான் ஒரு தகப்பனாக இருக்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய பிரபலமான நட்சத்திரங்களுடைய பிள்ளைங்களோடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க, இல்லாட்ட கவாஸ்கர் எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழைப்பும் அதான், கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஆனால் என்ன, அந்த உலகம் வந்து அதே மாதிரி தான், யோவான் மாதிரி தான், எப்படி ஊழியக்காரங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து, ஒரு எதிர்பார்ப்பு தான், எதிர்பார்ப்பு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படி அப்படி நம்மளை நெருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் பெரிய அந்த பிரபலத்தினுடைய பிள்ளைகள் அப்படின்லாம் ஒரு சமுதாயத்தில் நல்ல அறியப்பட்ட குடும்பத்தினுடைய பிள்ளைங்களாக இருந்துட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து அதை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ரோகன் கவாஸ்கர் மற்றும் அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஸோ உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர், நீ என்ன கிரிக்கெட் விளாட, 3 வயசுலேயே அவன் பேட் எடுத்து கையில் கொடுத்துருப்பான், இதை பண்ணணும், நீ வந்து உங்கள் அப்பாவோட இன்னும் பெரியதாக வந்து சாதிக்கணும், கிரிக்கெட்டில் சாதிக்கணும், அப்படி இப்படின்னு அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அவங்களால தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அழைப்பு என்னன்னு தெரிந்து கொள்ளாமலே இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேற வழி இல்லாமல் ஒருவேளை அவங்க கிரிக்கெட் பேட்டை தூக்கி வந்து போயிருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சக்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ரோகன் கவாஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி வந்து நல்லா பண்ணுவார், ஆனால் கிரிக்கெட் அந்தளவுக்கு விளாண்டாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர்கள் வந்து இந்த எதிர்பார்ப்புகளுக்கு வந்து சிக்கி கொண்டார்களோ, அந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை நம்ம நிறைவேற்றணும், ஏன் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளே வந்து ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு தான் சொல்கிறேன், பட் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரிலேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு சிறு ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கணும் அப்படின்னு பண்ணி அவங்களுக்கு மேலே அந்த ப்ரெஷரை போட்டு, ஏன்னா அது வந்து அவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கையில் என்ன அழைப்பு என்ன என்பதை வந்து யாருமே கேட்கறது இல்லை, இல்லாவிட்டால் யாரும் அதை குறித்து யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சமுதாயம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஏன்னா சமுதாயம் வந்து ஒரு ஒரு லெவலை செட் பண்ணிடுது. இப்போ 15 வயசில் வந்து நீ வந்து இந்த மாதிரி நீட்டெல்லாம் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்டர்னல் ஆடட் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த அழைப்பு, அதாவது அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆகணுமோ இன்ஜினியர் ஆகணுமோ அப்படின்னு கத்தர் விரும்புகிறார் அப்படின்னால் அது வந்து அவருடைய சத்தத்தின்படி நம்ம வழி நடத்தப்படணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழைப்பு என்னென்னு இருக்கதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து ஜோம் பண்ணுங்கள். ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவரே உங்களுடைய அழைப்புக்கு இதுதான் உங்களுடைய அழைப்பு என்றால் உங்களுடைய சத்தத்திற்கு உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கணும். சமுதாயத்தை பார்க்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை எப்படி இருக்கான், இந்த வீட்டில் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி என் பிள்ளையும் இருக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஆண்டவுடைய சத்தத்திற்கு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை வந்து வழி நடத்துவார். அவர் எந்த காலேஜுக்கு போகணும், எந்த அளவுக்கு மார்க் எடுக்க வைக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அது மிக மிக முக்கியம். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த வெளிப்புறமான சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செதுக்குவது வந்து நன்மையானது ஒன்று கிடையாது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து நம்ம ஆண்டவுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ யோவான் அதனால தான் என்னமோ தெரில இந்த மாதிரி அவன் மேலே இருந்த ப்ரெஷர்னால எங்கே போயிட்டான், உடனே வனாந்தரத்துக்கு போயிட்டான். இங்கே இருந்தால் வந்து நான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டிருப்பாங்க, ஏ என்னப்பா 15 வயசு ஆயிடுச்சு இன்னும் நீ வந்து ஊழியத்துக்கு போலயே, அவங்க அப்பா அப்படிலாம் தீர்க்க தரிசனம் உரைத்தார், நீ இன்னும் இன்னும் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு. அதெல்லாம் அவன் கேட்கக்கூடாதுனா வந்து வனாந்தரத்துக்கு போயிட்டானோ என்னவோ. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி சமுதாயம் நம்மளை வந்து வழிநடத்துது, அதாவது நம்மளுடைய சமுதாயத்தின் காரியங்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை வந்து எப்படி நம்மளை வந்து அந்த அழைப்பில் அந்த ப்ரெஷரை கொடுக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி 15 வயசுலேயே இதை பண்ணிருக்கணும், 20 வயசானால் நீ வந்து வேலைக்கு போயிருக்கணும், 25 வயசானால் கல்யாணம் ஆகிருக்கணும், 28 வயசானால் 2 குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், அப்படி இப்படி இப்படின்னு வந்து சமுதாயம் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறது. அதனால் நான் தப்புன்னு சொல்லலை,
அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த எதிர்பார்ப்புகள் நிமித்தமாக எதுமா அந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது. சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதுக்குன்னு வந்து சமுதாயத்தை நான் வந்து மதிக்கவே மாட்டாங்க, அவன் என்ன நினச்சா நான் எப்படினாலும் என் வாழ்க்கைங்க நான் எப்படினாலும் இருப்பேன் அப்படிங்கிறதும் தவறு. அதான் இந்த மாதிரி காரியத்தில் சில எதிர்பார்ப்புகள் அதாவது நம்மளை வந்து நம்மளாகவே இருக்க விடாமல் சமுதாயத்தை வந்து சமுதாயம் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுக்கோப்புகள் வைத்து நடத்துகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எப்படி வந்து நான் இந்த அழைப்பில் வந்து நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் பண்ண மாதிரி தான், ஆண்டவுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அழைப்பு வந்து வெறும் ஊழியத்தை பொறுத்தது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அழைப்பு. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாராக இல்லாவிட்டால் எப்படியானாலும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, வேலை இடத்துலனாலும் சரி, வியாபார இடத்துலனாலும் சரி, அதுதான் உங்களுடைய அழைப்பு. ஸோ அந்த அழைப்புலேயும் சரி, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் ஆகிக்கணும்னு பாருங்களேன், உங்கள் ஒரு வயசு வந்து 30 வயசாக இருக்கலாம். ஸோ அதே வயசில் இருக்கிற அதே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய அதிகமாக சம்பளம் வாங்கலாம், இல்லாவிட்டால் வந்து வேறு உங்களோட ஒரு 4 பொசிஷன் கை பெரிய லெவலில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்னடா நானும் இதே மாதிரி தான் இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் வந்து அதுவுமே இல்லையே, எது எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான், என் கூட தான் படித்தான், இது என்னோட கீழ்த்தரமான காலேஜில் தான் படித்தான், ஆனால் அவன் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறான், என்னால் ஒன்றுமுடைய. இதுதான் வந்து சமுதாய சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஆட்கொள்ளுகிறது. அதற்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கிறா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு தான் தெரியும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. ஸோ இந்த மாதிரி சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை எந்த அந்த அழைப்பில் எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை மறந்துவிட்டு இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய அழைப்பை விட்டு வெளியே போயிடுவீங்க. ஏன்னா அதில் சந்தோஷமாக இருக்க முடியாது, நான் ஏன் இவ்வளோ சம்பளம் தான் வாங்குறேன், எனக்கு ப்ரமோஷன் இல்லை, அப்படி இப்படின்னு அந்த முறுமுறுப்பில் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை எந்த நோக்கத்திற்காக அந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அதை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிங்கன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபமாக தான் இருக்கும். சார் லைஃப் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியாது, அந்த கர்த்தருடைய கர்த்தர் அழைத்த அழைப்பிலே வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக இருக்க முடியாது. ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் நம்ம யோவானுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போது நம்ம அந்த அழைப்பில் வந்து நம்ம ஆண்டவர் அழைத்த அழைப்பில் வந்து செயல்படும் பொழுது ஆண்டவுடைய ஆல் கிளியர் வரணும். ஆண்டவுடைய ஆல் கிளியர் வந்த பிறகு தான் அந்த அழைப்பில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக செயல்பட முடியும். சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள், ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து இந்த யோவனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ யோவனுக்கு வந்து அதே மாதிரி சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளையும் வந்து அவனை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கல, ஆண்டோடைய வார்த்தைக்கு வெயிட் பண்ணான், ஆண்டோடைய வார்த்தை வந்தது, அவன் போய் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான், ஒரு பெரிய மகிமையான ஒரு தீர்க்கதரிசி அவன் வந்து விளங்கினானுக்கா. இயேசுவே சொல்கிறார் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இதற்கு பின்பு எழும்ப போவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாத்திரமல்ல, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன இந்த யோவானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லூக்கா 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாக இருக்கையில் யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. ஸோ யோவான் வந்து சமுதாயத்தின் எதிர்பார்ப்பின் பூர்த்தி செய்யணும்னு வந்து ஊழியத்துக்கு வரல, சமுதாயத்தின் எதிர்பார்ப்பை வந்து நிவர்த்தி பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு வந்து தீர்க்கதரிசின்னு அவனாக வந்து முன்னெடுக்கலாம். ஆண்டோடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணி ஆண்டோடைய சத்தத்தின்படி தான் வந்து ஊழியத்துக்கு வந்ததுனால வந்து ஊழியம் வந்து செமையாக போயிட்டுருக்குது, நல்லா அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு பேர் வாங்கிட்டான். அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, ஓ இவன் தான் மேசியாவோ, இவன் தான் கிறிஸ்துவோ, இவன் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லக்கூடல அப்படின்னு ஜனங்கள் யோசிக்க தான் ஆரம்பித்தாங்க. உடனே யோவான் என்ன சொல்லிட்டான், எப்பா அது நான் கிடையாது, என்னிலும் வல்லவர் பின்னாடி வருகிறார், பாருங்க அவர் தான் மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாகிய மேசியா அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்மளுடைய அழைப்பில் நடக்கும் பொழுது தான் நம்மளுடைய அழைப்புக்கு மீறி போயிட மாட்டோம்.
ஸோ யோவான் வந்து இங்கே வந்து இப்படிலாம் ஊர் மக்கள் அந்த சமுதாயத்தின் சத்தத்தை கேட்டிருந்தானே என்ன நினச்சிருப்பான், ஓ நான் தான் கிறிஸ்துவோ, ஆமாம் ஒருவேளை நானாக கூட இருக்கலாமோ அப்படின்னு அவனே வந்து தன்னை குறித்ததான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருப்பான். ஆனால் அவன் அதற்கு செவி கொடுக்கலை. ஏன்? ஏன்னா அவன் வந்து ஆண்டவுடைய சத்தத்தின்படி அந்த அழைப்பில் நடந்ததுனால ஜனங்களெல்லாம் இவன் தான் மேசியாவோன்னு சொன்னோடனே, அப்பா இல்லவே இல்லை, எனக்கு பின்னாடி வராரு பாருங்க இயேசு கிறிஸ்து, அவர் தான் மேசியா அப்படின்னு சொன்னான். ஏன் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யோவான் தன்னுடைய அழைப்பிலே நிலை கொண்டு இருந்தான், உறுதியாக இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சது தன்னுடைய அழைப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சது. இன்றைக்கும் அப்படி தான். ஸோ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒருவேளை ஒரு ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு கலைத்துறை, இல்லாட்டா கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ அதில் உங்களுடைய அழைப்பு எதுவோ அதில் நிலைத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சைடில் இருக்கிறவங்க வந்து புகழ் பாடுவாங்க, இல்லைங்க நீங்கள் உங்களுடைய திறமைக்கும் இதுக்கும் இதெல்லாம் ஒரு இதாக, இதோட பெரிய ஆளுங்க அப்படின்னு உங்களை வந்து சும்மா மாய்மாலம் பண்ணி இது பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் செவி கொடுத்துடாதீங்க. உங்களுடைய அழைப்பு எதுவோ அதை தீர்மானித்திருங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மட்டம் தட்டுவாங்க, என்னடா நீ எல்லாம் ஒரு டீச்சர் வேலை பார்த்து என்னத்தை சாதிச்சிட்ட, இல்லாவிட்டால் நீ வந்து ஒரு சும்மா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இதுதானே பண்ணுற, நீ என்னத்தை பெருசாக சாதிக்க போயிடுற அப்படின்னு வந்து சமுதாயத்தில் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உங்களை வந்து ஏதாவது மட்டம் தட்டுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் செவி கொடுத்துருக்காங்க, செவி கொடுத்துருவாங்க. ஆண்டவர்கிட்ட உடனே போங்க, ஆண்டவரே இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, உங்களுடைய அழைப்பு இதுதான் தான் இதுதான் நீ சொன்னீர், அப்போனா உங்களுடைய அழைப்பில் நான் நிலைன்னு இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் ஏன் வந்து அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை வந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கடைசியாக இயேசுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம முடிக்கலாம். இயேசுவும் பார்த்தீங்கன்னா யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவனுடைய அழைப்பை வந்து இயேசுவனுடைய வாழ்க்கையிலும் அவர் தன்னுடைய அழைப்பில் நிலை கொண்டிருந்தார். 6:14 வாசிக்கிறேன் கேளுங்க. இயேசு செய்த அற்புதத்தை அவர் அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பார்த்தீங்களா, இயேசுவும் அதான், இயேசு வந்ததே வந்து ஜனங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ வல்லமையாக கிரியேஸ் என்பதை நம்மளுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுவதான் அவருடைய சித்தமாக அவருடைய அழைப்பாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணானுங்க, அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ராஜாவாக்கணும்னு பார்த்தாங்க. ராஜாவாக்கி இந்த ஏரோது, இந்த பிலாத்து, இல்லாவிட்டால் இந்த ரோமர்களை, சீசர்களை எல்லாம் வந்து அழிச்சு விட்டு ரோமர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலுக்கு மீண்டுமா இந்த அதிக ஆட்சியை பிடுங்கி தர வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவுடைய அழைப்பு அது இல்லை. இயேசு நினச்சிருந்தா ஈஸியாக அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவுடைய அழைப்பு அது இல்லாத காரணத்தினால இவனுங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே எங்கே ஓடிட்டாரு, மலைக்கு போய் ஆண்டவுடைய சமூகத்துக்கு போயிட்டார். ஆண்டவரே இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய அழைப்பு இது இல்லை ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு பிதாவே உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதிச்சு பாருங்கள், உங்கள் அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த அழைப்பில் இருக்கிறீங்க. அந்த அழைப்பு வந்து சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த அழைப்பில் நீங்கள் இருக்கவில்லை, ஆண்டவுடைய சித்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த அழைப்பில் நீங்கள் இருப்பதற்கு தான் ஆண்டவுடைய சித்தம். ஸோ அதனால் யாராவது வந்து உங்கள் அழைப்பிற்கு மீறி உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இல்லாவிட்டால் உங்களை அழைப்பை விட மட்டம் தட்டி பேசினாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவோட சமூகத்துக்கு போங்க, ஆண்டவரே நீர் என்னை அழைத்த அழைப்பு இதுதான் அல்லவா, அப்படியானால் இதில் நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு வந்து கிருபை தாங்க, உங்களுடைய வார்த்தையினால் என்னை வழி நடத்துங்க. ஸோ ஆண்டவுடைய வார்த்தை, ஆண்டவுடைய சத்தம் தான் நம்மளுடைய அழைப்பில் நம்மளை வழி நடத்தணுமே தவிர சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் அல்ல, சொந்தக்காரங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்ல. இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் சில பேர் சொல்லலாம், அப்படிங்களா எனக்கு அழைப்புனா என்னன்னே தெரில, எனக்கு வந்து வாழ்க்கையில் என்ன அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அழைப்பு வந்து உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், உங்களுக்கு செய்கிறதுல எதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கோ அதுதான் உங்களுடைய அழைப்பாக இருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க, நம்முடைய சொந்த சந்தோஷம், நம்மளுக்கு செய்ய எது பிடிக்குமோ அப்படின்லாம், ஒருவேளை அது உலக பிரகாரமான காரியம் மாதிரி தோணலாம். நிறைய பேர் ஏய் என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து உலக பிரகாரம், நீலாம் பண்ணக்கூடாது, நம்மளாம் கிறிஸ்தவங்க அதெல்லாம், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே வந்து அந்த மாதிரியான காரியங்கள், அதாவது நன்மையான காரியங்கள், நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காரியங்கள் எல்லாமே வந்து தேவனிடமிருந்து வந்தது. ஸோ இந்த சின்ன வயசில் ஒருவேளை 5-6 வயசு பிள்ளைக்கு வந்து ஏதாவது டிராயிங்கு இல்லாவிட்டால் ஏன் மொபைலில் கூட வந்து ஏதாவது செய்கிற ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறையா காரியங்களை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற பவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன பிள்ளையிலே உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சலாம் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அழைப்பு அந்த இன்ட்ரெஸ்ட்டை தழுவினதாக தான் இருக்கும்.
ஏன்னா விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவர் யாரு? ஆண்டவர். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், நான் வந்து 20 வயசு ஆச்சுங்க, எனக்கு இன்னும் என்ன வாழ்க்கையில் என்ன அடைப்புலேயே தெரில அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், எதில் சந்தோஷம், எதில் திருப்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்து பாருங்கள். ஸோ அதில் அதில் அதை தழுவினதாக தான் ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு போகணும்னு விரும்புகிறார். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம், நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிற அழைப்பு என்ன என்பதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ பெற்றோர்களும் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய கவனம் எதில் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து எது பிடிக்குது. சில பேருக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேரம் விளையாடணும்னு நினைப்பாங்க, விளையாட்டில் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மேபி அவங்களுடைய அழைப்பு ஒரு நல்ல விளையாட்டு வீரர்களாக வர வேண்டியதாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, என் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டே ஓடுறான், ஒருவேளை ஒரு அழைப்பு அவனுக்கு வந்து நீங்கள் அதன் மூலமாக தான் அவன் அழைப்பு அதில் இருக்கிறதோ அப்படின்னு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை, ஏய் இதெல்லாம் உனக்கு அழைப்பிடா, நீ வந்து படித்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு அந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பை வந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம திணிச்சிடும். அது தவறு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திணிப்பது மாத்திரமல்ல, நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு பிடிச்சதே செய்யாமல், 30 வயசில் நான் வந்து 15 லட்சம் என் பிள்ளைக்கு சம்பாதிச்சு வைக்கலன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டங்க, சமுதாயத்தில் எல்லாம் அப்படி தாங்க பண்ணுறாங்க அப்படிலாம் போயிடாதீங்க. நம்மளுக்கு காசு பணம் எல்லாம் ஆண்டவர்கிட்டருந்து வருது, அதனால் அவரே சார்ந்து இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சும்மா வந்து இவன் இப்படி பண்ணா, இதில் இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க, அதை பார்த்து வந்து உங்களுடைய வாழ்க்கையே செதுக்காதீங்க. ஆண்டவுடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு வந்து நீங்கள் செவி கொடுங்கள், சமுதாயத்தின் எதிர்பார்ப்புக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ளங்களை இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, அப்பா யோவான் ஸ்நானன் வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நீர் ஒன்று காரியத்தை நீர் கற்பித்திருக்கிறீர். சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் வேற, என் வார்த்தை வேறு என்று சொல்கிறீர். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு நம்ம ஏசாயில் ஏசாயாவில் வாசிக்கிறோம். சமுதாயத்தின் நினைவுகள் வேறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவுகள் நம்மளை குறித்ததான நினைவுகள் வேறு. அது நன்மைக்கானவைகளே தீமைக்கானவைகள் அல்ல. அதனால் ஆண்டவரே, சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் பலவிதமாக இருக்கலாம். இந்த வயசில் இப்படி இருக்கணும், இந்த ஜாதியில் பிறந்தவனா இந்த மாதிரி பண்ணணும், இந்த வேலையில் இருக்கிறவனா இப்படி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் எப்படியாக இருந்தாலும், கலாச்சாரங்கள் என்னதாக இருந்தாலும், நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கலாச்சாரம் தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம், அது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கலாச்சாரத்திற்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஃபாலோ பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நீர் இதை ஆண்டவரே விளக்கி அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது ஜெபிக்கிறேன். சமுதாயத்தை பூர்த்தி சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே தங்கள் வாழ்க்கையை ஓடாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்பிலே நிலை கொண்டிருக்க, அதை விட்டு ஆண்டவரே தகப்பனை பின்வாங்கி விடாதபடி கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.